ماري سلمراج بدر ليلا كارن بدر ثماري باري أمبر مال ماري إنه سوبر هذا بدي هو المين كاركتر هذا بس تهيره هذا آتا ورس لين لا سلمنا ور بندري ورا كذا سلمنا نام ورس لمني درجل أروير بان نيكي كودي بسيطة أوغلكم ور والك يركي أوغلو يركانغه أبدين ردكاه كاتر ردكاه ور كذا نال ما هذا هذا بلي بلي أبى سلير هذا هذا نالا بدر مال هذا هيتة باكوسرا هذا باي بلي ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சென்ட்ரல் பாஸ் பாஸ்க்கு பேசுகிறேன். உதயநிதி ஸ்டாலின் வடிவேலு நடிச்சிருக்கேன். மாமன்னன் மூவி ரிவ்யூ எடுக்க தான் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோர் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. வித்ரன் டைலாக்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் வச்சே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்ல. கீர்த்தி சுரேஷ்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டு ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அந்த பாட்டிலே அவங்களோட ஐடியாலஜி என்னது, அவங்க அவங்க அவங்களோட மைண்ட் செட் என்னது, அப்போ எல்லாமே வந்துட்டு ஃபோர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஒரு டைலாக்ஸ் தேவையில்ல, வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் நிறைய படத்தில் வச்சுருக்காங்க. ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு எல்லாமே. ஃபகத் சாரோட நடிப்பு ரொம்ப மிரட்டலாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஏக்கம் என்னென்னா, சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருந்தா இன்னும் எலிவேஷனாக இருந்தால். அந்த கர்ணன் படத்தில் பிரேக்கிங் பாயிண்ட்லாம் வரும்ல, அந்த பஸ் ஓடிக்க அந்த அந்த சீனில் வந்து பிஜிஎம்லாம் மட்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. இது அந்த சிம்லராக ஒரு ஷாட் இருக்குது. அதனால சந்தோஷ் நாராயண் சார் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எலிவேஷனாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் தோணுச்சு. பட் ஏ ரஹ்மான் சாரும் சும்மா சொல்லக்கூடாது, அவரும் போட்டு பிரிச்சிட்டாரு, பயங்கரமா இருக்கும். வாடி என்ன சொல்லணுமானா, அது அவர் ஒரு சீனை அவர்கிட்ட சொன்னா அவர் அவரே எலிவேட் பண்ணி நடிக்கிற ஆளு, பயங்கரமா பண்ணியிருக்காருண்ணா, அவரெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட மாறி சொல்றது ஐடியாலஜி என்னது, எல்லாரும் சமம், அதுதான் அவர் மூணு படத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு, இதுலயும் அதான் சொல்லியிருக்காரு. இதுல என்ன கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல சைட்ல கொஞ்சம் போய் பண்ணியிருக்காரு. யாருன்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு, அவரு நல்லா நீட் அண்ட் கிளீன். அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அது ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் பண்ணிருக்காரு. ஓகேண்ணா, எல்லாமே இந்த படம் வந்து ஜாதி படம்னு சொல்லலாம், அந்த மாதிரி அதை பற்றி என்ன காமிச்சிருக்காங்க? அப்படிலாம் இல்லைண்ணா, எதுவும் இல்லைண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா, சீரியஸாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. டைரக்ஷன்லாம் ஜென்ரல் மியூசிக் இந்த படத்தை எல்லாம் வந்து பார்க்கலாங்களா, இல்லை யார் வேணாலும் வந்து பார்க்கலாம்ண்ணா, தரமான படம் அவ்வளோதாண்ணா. சரி, வேறு எதுவும் இந்த படத்தை பற்றி வேறு எதுவும் இல்லைண்ணா, மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. வடிவேல் தான் மாஸ், ஃபதத் ஃபசில் மாஸ், அவ்வளோதாண்ணா. ஒரே வார்த்தையில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாம் எப்படி சொல்லுங்கள்? பெஸ்ட்டில் பெஸ்ட் அவ்வளோதான். வடிவேலோட டிஃப்ரெண்ட் ஜானர்ண்ணா, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மூவின்றாங்களா, இந்த மூவி வந்து அதோட பயங்கர மற்ற கம்பேர் பண்ணோட இந்த மூவி ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு, இல்லை அவரெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் உதயநிதிலாம் கம்பேர், எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்கண்ணா, அவ்வளோதானா, வேற ஒன்றும். மாரி செல்வராஜ் படம் இல்லைங்களா, கர்ணன் படம் எடுத்த மாதிரி பெரிய பெருமாள் மாதிரி இன்னும் சூப்பராக இருக்குது. மெயின் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் ஜாதி பிரச்சனை தான். வடிவேலு மெயின் கேரக்டர் அவர் தான், ஃபஸ்ட்டு ஹீரோவாக அவர் தான், மெயினான ஹீரோ. உதயநிதி ஆக்ட் பண்ணிக்கிறாரு, ரெண்டு மூணு ஸ்டண்ட் நல்லா இருக்குது. நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஏன் அது வந்து ஒரு டிஃபால்ட்டான முடிவுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது எப்படின்னா, எந்த சஸ்பென்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் முடிவாக முடிச்சுட்டாங்க. அதுலேயே யாராச்சும் போய் சாவடிச்சு நம்ம மனசை உலுக்கியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் அடையே அந்த இதுவாக இருக்கும். பட் கண்டிப்பாக குட் வாட்ச். இப்போ வழக்கமாக மாறி செல்வது ரெண்டு படம் எடுத்துட்டாரு. ஆ ஓகே, மூணாவது படம் அந்த படம் தம்பி, அந்த வாரி செல்வர் அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சில பல அந்த மொமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய குறியீடுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் ஒடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஊர் சைடில் மேக்ஸிமம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான், அது எல்லாருக்கும் இந்த மாதிரி புரிய வச்சா தான் அவங்கள அடுத்த ஜென்ரேஷன் வந்து மாறிட்டு வராங்க, நீங்களும் மாறுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நிறைய நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. பட்டு மாரி செல்வராஜ் ப்ரீவியஸ் ரெண்டுத்துக்கு இது வந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக இருக்கிறது. ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எங்களுக்கு நல்லா தெரியும். மற்றபடி நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. காமெடியே இல்ல, சீரியஸா பண்ணிருக்காரு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லாகிங்
ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இன்டர்வியூ வேறு நல்லா பண்ணாங்க, அப்புறம் ரொம்ப லேக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது, நல்லா எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க.